நண்பர்களே வணக்கம். சுப்ரஜா ஸ்ரீதரன், சுப்ரஜா தர்பாருக்காக இன்று நாம் பேசப்போவது எண் 13. 13 நம்பரை பார்த்தா உலகத்திலேயே எல்லாம் நடுங்குவானுங்க. எதுக்குன்னு தெரில. 13 நம்பர்னா ஒரு அது பேய், ஆவி, பிசாசு எல்லாம் இணைந்த நம்பராக நிறைய ஹோட்டல்களில், அப்பார்ட்மெண்ட்டுகளில், லண்டன், அமெரிக்கா, ரஷ்யா நிறைய இடங்களில் வந்து இது மாதிரி இடங்களில் வந்து 13வது ஃப்ளோரே இருக்காது. நீங்கள் லிஃப்டில் போனீங்கன்னா 12வது ஃப்ளோரு, அதுக்கு அடுத்தது நேராக 13 இருக்கும். 13க்கு அடுத்தது 13 இருக்காது, 12, 14 இப்படி தான் இருக்கும். இது என்ன கணக்குன்னு தெரியல. அதான் 13 மேலே அவங்களுக்கு அவ்வளோ பயம். உண்மையிலேயே 13 ஒரு நல்ல நம்பரு. 13 வந்து, ஒன்று வந்து சூரியன், 3 குரு, 1, 3. 1, 3 சூரியனும் குருவும் இருக்குது, ரெண்டுத்தையும் சேர்த்தா 4, ராகு கேது சாயை. அது மனக்குழப்பங்களை கொஞ்சம் ஏற்படுத்தும், அவ்வளோதான். மற்றபடி 13 ரொம்ப நல்ல நம்பர். எனக்கு தெரிஞ்சு 13 நம்பரில் இருந்த பெரிய பெரிய கோடீஸ்வரர்கள், தொழிலதிபர்கள்லாம் தெரியும். அவங்க வீட்டிலலாம் பேய் நடமாடினதாக தெரியவே இல்லை. ஏன் இந்த பேய், பேய் கலாச்சாரம் ஏன் வந்தது? இந்த பேய் வந்து ஏன் இவங்க கண்டு பயப்படுறாங்க? பேய் உண்மையில் இருக்குதா இல்லையா அப்படின்னு ஆராய்ச்சியெல்லாம் ஒரு பல பக்கம் ஓடிட்டுருக்கு. அதெல்லாம் இருக்கட்டும். ஏன் இந்த பேய் சிந்தனை முதல்ல மனிதனோட மனதில், ஆழ் மனதில் வந்தது அப்படின்னு ரொம்ப தீவிரமாக யோசித்து பார்த்தீங்கன்னா, இதை சில பேர் ஒத்துப்பாங்க, சில பேர் ஒத்துக்க மாட்டாங்க. நான் சொல்கிற விஷயம் என்னன்னாக்கா, இந்த கிறிஸ்துவ மதத்துலேயும் முஸ்லீம் மதத்துலேயும் இறந்தவர்கள் உடல்களை எரிக்காமல் புதைப்பார்கள், அது அவர்களது வழக்கம். சீனாவில் கிறிஸ்டியன் செமட்டரி பார்த்துருக்குறேன், மலேசியாவில் கிறிஸ்டியன் செமட்டரி பார்த்துருக்குறேன், சிங்கப்பூரில் கிறிஸ்டியன் செமட்டரி பார்த்துருக்குறேன். அங்கெல்லாம் உடம்பை வந்து அடக்கம் பண்ணுறாங்க, அடக்கம் பண்ணி வைக்கிறாங்க. அதே மாதிரி ஈஜிப்தில் பார்த்திங்கன்னா, பிரமிடுகளுக்கு கீழே இந்த ஃபிரோஸ் அவங்க பெரிய பெரிய மன்னர்கள், பெரிய பெரிய ராணி வம்ச ஆட்கள் எல்லாரையும் போட்டு, காப்பு தைலம் போட்டு, அது பல தைலங்களை போட்டு, மூலிகைகளை போட்டு அப்படியே பதப்படுத்தி வச்சுருக்காங்க. அவங்க எல்லாருக்கும் என்ன நம்பிக்கைன்னா, இவங்கெல்லாம் ஒரு நாள் உயிர் பெற்று எழுந்து வருவாங்க அப்படின்னு ஒரு நம்பிக்கை. அதை மூட நம்பிக்கையா இல்லையா அப்படின்னு நம்ம சொல்லக்கூடாது. அவங்களோட நம்பிக்கையை அவங்க செய்கிறாங்க. இங்கே எந்த நாடுகளிலெல்லாம் உடல்கள் அடக்கம் செய்யப்படுகிறதோ அந்த நாடுகளில் பேய் கதைகள் நிறைய உலாகும். பேய் கதைகள் புத்தகங்கள் வந்து நிறைய வரும், அதை பேஸ் பண்ணியே இருக்கும். பேய் படங்களாக எடுப்பானுங்க. ஃப்ரைடே த 13th அப்படின்னு ஒரு படம் வந்துச்சு, இந்த 13 நம்பர் வீடுன்னு தமிழில் கூட வந்துச்சு, அதை மலையாளத்தில் கூட பண்ணானுங்க. ஸோ இந்த 13 அப்படின்னா ஒரு பீதியை கிளப்புற மாதிரியே அந்த படங்கள்லேயும் கதைகள்லையும் சொல்லியிருப்பாங்க. அதுக்கு காரணமே ஆழ் மனதில் அவங்க அந்த பிணத்தை வந்து அடக்கம் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா, இறந்தவங்கள. அதிலிருந்து பிறந்தது தான் இந்த ஆழ் மனத்தில் இதெல்லாம் வந்து ஒரு பேயாக உருவாக்கியிருக்குது. இது வந்து மதத்தை தாண்டி நம்ம சிந்திக்கணும். எங்கெல்லாம் உடல்கள் புதைக்கப்படுகிறதோ, எங்கெல்லாம் உடல்கள் அடக்கம் செய்யப்படுகிறதோ, அங்கெல்லாம் வந்து இந்த பேய் சிந்தனை வந்து ஆழ் மனதில் வந்து உட்காந்துருக்கும். 13 நம்பருக்கும் பேய்க்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. ஏன்னா 108 நம்பர் இருக்குது நியூமராலஜியில், அதில் 13 நம்பர் தான் அதுக்கு பிடிக்குதா? சில நாடுகளில் பார்த்தீங்கன்னா 4 நம்பர், 5 நம்பர், 6 நம்பர்லாம் டோர் நம்பர் இருக்கும். 1024, 1013, 1036 இப்படி நம்பர்லாம் இருக்கும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு மூட நம்பிக்கையின் உச்சக்கட்டம்தான், இந்த 13 நம்பர் வீட்டில் பேய் இருக்குது அப்படின்னு. அப்படின்னு பார்த்தா நீங்கள் சென்னையில் நிறையா பேய் இருக்கும்னு நினைக்கிறேன். 13 நம்பர் வீடு எவ்வளோ இருக்குது? சில பேர் எனக்கு தெரிஞ்ச ஒரு பயங்கரமான புத்திசாலி ஜோசியர், அவர் வந்து 13 நம்பர் வீட்டுக்கு போனார். 13 நம்பர் வீட்டுக்கு போனோன்னா அவருக்கு கொஞ்சம் முதல்ல ஒரு திகிலாயிடுச்சு, ஆனால் வாடகை கம்மி, வீடு நல்லா இருக்குது. உடனே என்ன பண்ணுதுன்னு பார்த்தா, ஒரு சாக் பீஸ் எடுத்துகிட்டு வந்து 13 பக்கத்தில் ஏன்னு போட்டார். அவர் ரப்பர் ஸ்டாம்பில் அவர் பேரை போட்டு அட்ரஸில் 13A அப்படின்னு தெரு பேரை போட்டார். போஸ்ட் பண்ண முதல்ல குழம்பிட்டான், அதுக்கப்புறம் அவன் அட்ஜஸ்ட் ஆகிட்டான். சரி, இது ஏதோ ஒரு நியூமராலஜி கிருக்கு போட்டுருக்குன்னு நினச்சிக்கிட்டு அவனும் விட்டுட்டான். இப்படி வந்து பேயை பார்த்து நம்ம பயப்படுறோம். ஆனால் உண்மையிலே நாம் பயப்பட வேண்டியது நமக்கு தான். கண்ணாடியை போய் பாருங்கள், உங்கள் முகம் எப்படி தெளிவாக இருக்குதா? சில நேரங்களில் உங்கள் முகம் பேய் அடைஞ்ச மாதிரி இருக்கும். அப்போ நீங்கள் வந்து நீங்கள் பேயா? நீங்கள் பேய் கிடையாது. பேய்ங்கிறது ஒரு ஆழ்மனதில் நமக்கு
பலவந்தமாக திணிக்கப்பட்ட ஒரு பொருள் அவ்வளோதான். பேய்ங்கிறது இருக்கா இல்லையான்னு பார்த்தீங்கன்னா தூர் ஆத்மாக்கள் அலையிற இடங்களில் பேய், அதாவது அவங்களோட பிறவி முடியறதுக்கு முன்னாடியே தன்னைத்தானே மாய்த்து கொள்ளும் சிலர் இருக்கிறார்கள். அவர்களது உடம்பு ஆவி வந்து பேயாக சுற்றிக்கிட்டு இருக்கும். இப்போ சதுரகிரியில் பார்த்தீங்கன்னா சதுரகிரியிலே நிறைய சித்தர்கள் இருக்காங்க, யாரையும் போய் அவ்வளோ சீக்கிரம் நீங்கள் பார்க்க முடியாது. ஆனால் சித்தர்களை தேடி போன சில பித்தர்கள் நம்ம ஆட்கள் இருக்காருங்களா ஓடுவானுங்க, இங்கேருந்து பார்க்குறதுக்கு போவாங்க. அங்கே போயிட்டு என்ன ஆகும்னா இந்த பாறைலாம் தாறுமாறாக இருக்கும் ஏறி இறங்குற இடம். அதுக்கப்புறம் மதிகட்டான் சோலைன்னு அங்கே ஒன்று இருக்குது, அந்த மதிகட்டான் சோலை உள்ளே நீங்கள் போயிட்டீங்கன்னா உங்களை நீங்களே மறந்துடுவீங்க, எப்படி வெளியில் வர்றதுன்னு தெரியாது. ஸோ சரியான துணை இல்லாமல் அங்கே சதுரகிரிக்கு போகக்கூடாது. அங்கே என்ன ஆகுதுன்னா சில பேர் போய் தவறி பாறையில் தவறி போய் வழுக்கி விழுந்து இறந்து போயிடுவாங்க. அதால் பலத்தில் யாரும் அதை கண்டுக்க மாட்டாங்க, அது அவங்க அப்படியே எலும்பு கூட மாறி அப்படியே கிடப்பானுங்க. ஆனால் அவங்களோட ஆன்மா அவங்களோட ஆயுசு முடிகிற வரைக்கும் அங்கே சதுரகிரி மலையில் சுற்றிக்கிட்டு இருக்கோம். ஏன் சதுரகிரிக்கு வந்து நம்ம தனியாக போகக்கூடாது, அப்படி தனியாக போகக்கூடாது, தனியாக சுற்றக்கூடாதுன்னா அங்கே போனால் அவங்களோட ஆவி நம்ம மேலே ஏறிடும். ஏன்னா அவங்களுக்கு நிறைவேறாத ஆசைகள் நிறைய இருக்கும், பெண்ணாசை இருக்கும், பொன்னாசை இருக்கும், மண்ணாசை இருக்கும், அதை தான் தீர்த்துக்கு நம்ம மேலே ஏறிடுவாங்க. ஸோ எந்த காலத்திலும் வந்து சதுரகிரிக்கு நீங்கள் தனியாக ஒரு சரியான குரு துணை இல்லாமல் மந்திரங்கள் துணை இல்லாமல் நீங்கள் செல்லவே கூடாது. ஒன்று, 13 நம்பரில் ஆரம்பித்து எங்கே வந்து நிற்கிது பாருங்கள், சதுரகிரியில் வந்து நிற்கிது. 13 நம்பர் பஸ்ஸில் கூட ஏற மாட்டாருங்க சில பேர். நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தர் இருந்தார், டி நகர்லேருந்து 13 நம்பர் ஒன்று போவோம், அது நம்ம திருவள்ளிக்கணி போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் அந்த பக்கம் கூட போவோம். அதில் போக மாட்டார், அவர் மவுண்ட் ரோடுக்கு போய் மவுண்ட் ரோட்லேருந்து ஒரு பஸ்ஸை பிடிச்சி திருவள்ளிக்கணி போவார். இப்படி சில கிருக்கணங்கள்லாம் இருக்கிறாங்க. ஸோ இந்த 13 நம்பருங்கிறது பயப்பட வேண்டிய நம்பர் அல்ல என்பதற்கு தானே இந்த பதிவு. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா நாங்கள் இந்த சுப்ரஜா தர்பாரில் வந்து அரசியல் மட்டும் அல்லாமல் பல விதமான விஷயங்களை தேர்ந்தெடுத்து பேசலாம்ட்டு நான் இருக்கிறேன். எழுத்து பணி ஒரு பக்கம் இருக்குது, எழுத்து பணி எல்லாம் இரவில் நடக்குது, பகலில் வந்து இந்த பதிவுகளை நம்ம போடுறோம். இதை பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும், உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மிக்க நன்றி. 13 நம்பரை கண்டு என்றும் எப்பொழுதும் அஞ்சவே அஞ்சாதீர்கள். 13 உங்களுக்கு ஒரு பெரிய வீடு ஒருத்தன் வந்து பரிசாக எழுதி வச்சுட்டு செத்து போகிறான், அந்த நம்பர் 13 நம்பர் வீடுனா நீங்கள் விட்டுருவீங்களா? இப்போ இதுதான் குடியிருப்பீங்க. 13 நம்பர் வந்து நல்ல நம்பர் தான், விளக்கப்பட வேண்டிய நம்பரில் இயற்கை படத்தை எதுவுமே கெடுதல் இல்லை. மனிதன் கண்டுபிடித்த விஞ்ஞானத்தில் வந்தது தான் 13. இப்போ ஸ்ரீனிவாச ராமானுஜ இவர் வந்து நம்ம கணித மேதை, ஜீரோவுக்கு உள்ள மதிப்பை கண்டுபிடிச்சார். அப்போ ஜீரோ இல்லைன்னு ஆகிடுமா, ஜீரோவுக்கு மதிப்பு இல்லாமல் போயிடுமா, ஜீரோ வேண்டாத நம்பர் ஆகிடுமா? அது மாதிரி தான் எல்லா எண்களும் நல்ல எண்களே. அதில் சில மாற்றங்களை நம்ம செய்கிறோம், சில நியூமராலஜியாக செய்கிறோம், அதை விட்டுருங்க, அது வேறு விஷயம். 13 நம்பர் நல்ல நம்பர் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். ஆனால் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, இந்த வாட்டி பிக்பாஸில் கூட 13 கண்டஸ்டண்ட்டு அப்படின்னு நான் நினைக்கிறேன். இது வரைக்கும் உறுதியானது என்னன்னு தெரில, கான்ட்ராக்ட் போட்டு முடிச்சுட்டானுங்க. ஹையஸ்ட் பேமெண்ட்டு கிரண் ரத்தோடி கேப்ரியல்னு ஒரு நடிகர் ரெண்டு பேர் கொடுத்துருக்காங்களா, அதை பார்த்து எல்லாம் வயிற்றுச்சல் படுறானுங்க. அவங்களுக்கு இருக்குது, இவங்க கொடுக்குறானுங்க, அவங்களுக்கு என்ன காட்ட முடியுமோ அதை காட்டிட்டு வாங்கிட்டு போயிட்டே இருப்பாங்க. வாழ்க்கையில் இதெல்லாம் சகஜம், இதை பற்றி நம்ம யோசிக்கக்கூடாது. 13 கோடி வாங்கியிருக்கிறார் கமலஹாசன், அப்போ 13 நல்ல நம்பர் இல்லையா? 12 கோடியே 99,99,999 வாங்குவாரா? அப்படிலாம் கிடையாது. 13 கோடினா 13 கோடி வாங்குவார், அவ்வளோதான். நன்றி நண்பர்களே, வணக்கம். சுப்ரஜா ஸ்ரீதரன், சுப்ரஜா தர்பாருக்காக. Thanks for watching. Do not forget, click the subscribe button and hit the bell icon. Like, comment and share. See you next time.